நான் சொல்லல, கதையை ஃபுல்லாக கேட்க மாட்டேன், இந்த போர்ஷன் மட்டும் கேட்பேன். அதில் இப்போ இந்த படம் கூட நான் வந்து வெட்டிட்டு கேட்கும்போது இந்த போர்ஷன்ல டார்க் காமெடி சொன்னார், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க இந்த படத்தில். இல்லை சத்தியமாக விரும்ப மாட்டார், எனக்கு தெரியும். தனிப்பட்ட மனிதனாக விஜய் தம்பி அதை விரும்ப மாட்டார். ஏன்னா அவரே மாதிரி சொல்லியிருக்காரு, ஒருத்தர் வந்து பட்டமே வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என் நண்பர் அஜித் சொல்கிறார், பட்டமே எனக்கு வேண்டாம், கிட் போட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய நடிகர் பட்டம் வேணாம்னு நினைக்கிறாங்க. தம்பி சூர்யா சொல்லலாம், விஜய் சேதி சொல்லலாம், எல்லாமே பக்கத்தை எடுத்துட்டாங்க. நான் சொல்லுவேன், நானும் சொல்லல, வாய் கூட கருக்கல. நீங்க வேற லெவல். ஏன்னா அதெல்லாம் இல்ல, அதுக்கு முன்னால பெரிய பத்திரிக்கையாளர் படத்துக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எல்லாம் படம் தான். நான் நாய்சேகர் படம் இல்லை, நாய்சேகர் வந்து ஒருவேளை நாய்சேகர் நடிச்சிருந்தேன்னா நாய்சேகர் விட்டு நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது நடிச்சிருந்தா அது நடிச்சிருக்க முடியாது. இது பண்ணாதால அது பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடைச்சி அது நல்லா இருந்தது. நான் சொல்லலை, கதையை ஃபுல்லாக கேட்க மாட்டேன், இந்த போர்ஷன் மட்டும் கேட்பேன். அதில் இப்போ இந்த படம் கூட நான் வந்து வெட்டிட்டு கேட்கும்போது இந்த போர்ஷன்ல டார்க் காமெடி சொன்னார், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சிரிச்சிட்டே இருக்கீங்க இந்த படத்தில். அது ஒரு ஜாலியான ஒரு ஃபேண்டசி கதை பார்க்குறேன். அதனால் நான் வப்பணும் போது எனக்கு உண்மையாக கம்ஃபர்டபுளாக எப்பவே ஃபீல் ஆகிறேன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சார், நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அதில் ஒரு நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி ஏதாவது இப்போ நீங்கள் வர இருக்கிறீங்களா? இருக்கிறேன், நான் தெரியும் இருந்திருக்கீங்க. இனிமே அரசியல் மறுபடியும் கொண்டு வர்றாரு அவர் கேள்வியை கேட்டு. இல்லை நான் இருக்கேன், எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். சார் இல்லை, அது ஒரே நாள் ஒரே தேர்தல். சார் சினிமா சினிமா பேசுறது இல்லை இல்லை, நான் வந்து நீங்கள் அந்த பட்டம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என் நண்பர் சரத்குமார் சொன்னது வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வச்சு அது வந்து அது அது ஒரு அது ஒரு விஷயம், அது தனியாக வச்சுக்கலாம், தனி டாபிக். அதை பற்றி நான் பேசினா நான் நிறைய பேசுவேன், நிறைய தெரியும். ஆனால் எந்த பட்டத்தை யார் எடுக்க முடியும்? அவர் சொன்னதை வந்து என் நண்பர் என் தம்பி விஜய் வந்து ரசிக்கிறாரான்னு முதல்ல தான் அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா அது அது வளராது, இது வேண்டாம். இன்னொரு பட்டத்தை எடுக்கணும் அவர் அடிக்கடி மேடையில் சொல்லுவார், இன்னொரு அடையாளத்தை எடுக்காதீங்க, நீங்கள் ஒரு அடையாளம் கொடுங்கன்னு அவர் எப்போதும் சொல்கிறது தான். அதுதான் நான் இங்கேயும் சொல்கிறேன். இன்னொருத்தரோட பட்டம் வந்து இப்போ நான் புரட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார், யார் அப்போ அவர் இறந்துட்டார், அப்பட்டத்தை யாரும் எடுத்துக்க முடியுமா? முடியாது. அதே போல் நடிகர் தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பட்டத்தை யாரும் எடுத்துக்க முடியுமா? யாரும் வச்சுக்கலாம். அப்போ நல்லா நடிக்கிறவங்க பேர் கொடுத்துடலாம், கமல் சார் சூப்பராக ஆக்ட் பண்ணுவோம், அந்த பட்டத்தை கொடுக்க முடியுமா? அது அவங்க தான். அதனால் எது எது அங்கீகாரம் இருக்குமோ அந்த அங்கீகாரம் தான் நல்லது. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு மட்டும்தான் அடுத்து நான் தான் சூப்பர் ஸ்டார், ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கு. ஸோ அந்த பட்டத்துக்கு மட்டும் தானே போட்டி வந்துட்டு யார் சொன்னது அப்படின்னு சார், அவர் விரும்பினா அவர் சொல்லணும், இந்த பட்டம் எனக்கு வேணும்னு அவர் சொல்லிட்டாருன்னு டாபிக் முடிஞ்சிருச்சு. வேண்டாம் அவர் இன்னும் அவர் முடிவு எடுக்கணும், அவர் முடிவு எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் சொல்றது வந்து நான் சொல்ற உதாரணம் ரெண்டு தான், புரட்சி தலைவர் நடிகர் தலைவர் இருக்கு சார், ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. அந்த பட்டத்தை யார் எடுத்துக்கிட்டாங்க? நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் ப்ரெஸ் பீப்புள் தான், நீங்கள் பட்டம் கொடுங்க யாருக்காவது. அந்த பட்டத்தை கொடுக்க முடியல உங்களால், முடி அந்த பட்டத்தை கொடுக்க முடியல. அதே மாதிரி தான் இதுவும், அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அதை போய் நம்ம போய் எதுக்கு? அதுக்கான சரத் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா அதுக்கான விளைவுகள் எனக்கு தெரியும், அதான் தனியாக பேசுகிறேன். இந்த இடத்துல இல்லை இல்லை, சத்தியமாக விரும்ப மாட்டார், எனக்கு தெரியும். தனிப்பட்ட நான் தனிப்பட்ட மனிதனாக விஜய் தம்பி அதை விரும்ப மாட்டார். ஏன்னா அவரே மேடையில் சொல்லியிருக்காரு, இன்னொருத்த அடையாளத்தை எடுக்க வேண்டாம், நம்ம அடையாளத்துக்கு இன்னொருத்த விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இருக்க மேடையில தான் இதை வந்து சொல்றாங்க, ப்ரொடியூசர் வந்து சொல்றாரு, இதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, கலெக்ஷன் வைஸ் சொல்றாரு, அதே ப்ரொடியூசர் வந்து தெலுங்குல வந்து சிரஞ்சீவியை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஆமாம், அதை கேட்கணும் கேட்கணும் தெலுங்கு. இல்லை என்னென்ன பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அது அப்படியே இருக்குங்க. இப்போ ஒருத்தர் வந்து பட்டமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு, இப்போ என் நண்பர் அஜித் சொல்ற பட்டமே எனக்கு வேண்டாம், கிட் போட்டார். புரியுதா உங்களுக்கு? இந்த பட்டத்தை தேடுறவங்க இருக்காங்க இல்ல, இந்த பட்டத்தை தேடுறவங்க இருக்காங்க இல்ல, அது அவங்களுக்கான பசி இருக்கும், இந்த பட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய நடிகர் பட்டம் வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ தம்பி சூர்யா சொல்லலாம், விஜய் சேதி சொல்லலாம், எல்லாமே பட்டத்தை எடுத்துட்டாங்க, வேணாம் அது டைட்டில் வேண்டாம். அது தெருவில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், வேற விஷயம். பட் இதை பற்றி நான் தனியாக ப்ரீஃபாக பேசுகிறேன், நிறைய பேசலாம். எனக்கு அதனுடைய உள் காரணமும்
எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் பட் இந்த இடத்துல அது வேண்டாம் நான் விரும்புகிறேன். ஆனால் பட் எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்து ஒரு புரட்சி தலைவரையும் ஒரு நடிகத்தில் தெரிஞ்சு அந்த பட்டத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி எது எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.